எஸ்கோட் இன்றைக்கி விடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி கிராக்கஸ் அந்த ஃப்ளவர் பாட்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு இருநூறு இரநூறு ரேட் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கிறோம். அதில் எந்த ஃப்ளவர் பாட்டு ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்னைக்கு போல் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நீங்கள் வீடியோ பண்ண வேண்டிய லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிளேஸில் வந்து ஃப்ளவர் பாட்டு கிராக்கஸ் வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். என்னென்ன பிளேஸில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து 20 ரூபா, அதுக்கு எடுத்த லெவல் வந்து 40 ரூபா, அதுக்கு எடுத்த லெவல் வந்து 50 ரூபா, அதுக்கு எடுத்து ஒரு மீடியம் சைஸ் வந்து ஒரு 80 ரூபா பிளேஸில் வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டு இருக்குது. ஃபைனல் நான் சொன்ன மாதிரி 200 ரூபா ஃப்ளவர் பாட்டு. இதோடைய லாங் வந்து ரொம்பவுமே அந்த ஃபயர் வந்து லாங் வந்து போகணும்னு சொன்னாங்க, நம்பி வாங்கி வந்துருக்கோம் 200 ரூபா. இந்த டெஸ்டிங் வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, ஒரு அஞ்சு மங்கு வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த மங்கில் வந்து இந்த ஃப்ளவர் பாட்டை வந்து வச்சு ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். எந்த அளவு பவர்ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் வந்து போடுது அப்படிங்கிற ஒரு கம்பேர் பண்ணி தான் நெக்ஸ்ட் மந்த் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட டெஸ்டிங் வந்து ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லெவலாக வந்து 20 ரூபா ஃப்ளவர் பாட்டை அந்த ஒரு மங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் பாட்டை வச்சு கொளுத்தி இந்த மங்கு வச்சு மூட போகிறோம். எந்த அளவு வெளில ஹோல்ஸோட தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, இன்னொரு ஆங்களுக்கு ஒரு மொபைல் வச்சுக்கிடும் பக்கத்தில். இந்த இடத்துல இந்த மொபைலை வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவர் பாட்டு வச்சு பற்ற வச்சுட்டு மங்கு வச்சு மூட போகிறோம். ஃபயர் பண்ணிக்கிடலாம். வாவ், 20 ரூபா ஃப்ளவர் பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு இந்த மங்கில் வந்து ஹோல்ஸ் போட்டுருச்சு பாருங்கள். எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட அந்த பெரிய ஃப்ளவர் பாட்டை அந்த மங்கு வந்து பொக்கும் நினச்சேன், சில்வர் மங்கை. நமக்கு வந்து 20 ரூபா ஃப்ளவர் பாட்டை இந்த அளவு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கு. நம்ம இந்த இடத்துல சட்டியில் போட்ட ஹோல்ஸில் வந்து ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியாது. நம்ம எல்லா ஃப்ளவர் பாட்டையும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகலாம். அடுத்த லெவலாக வந்து 40 ரூபா ஃப்ளவர் பாட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு 20 ரூபா ஃப்ளவர் பாட்டி வந்து செம்மையாக வந்து ஹோல்ஸ் போட்டுருச்சு, இதெல்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஸோ ஓகே, டெஸ்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே வந்து வச்சுட்டு ஃபயர் பண்ணிக்கிடலாம். வச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே 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 ஓகே. வாவ், மங்கு பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு, எரிச்சிருச்சு அப்படியே. அந்த இதெல்லாம் எரியுதா? சே, பார்த்து திருப்பி எந்த அளவுக்கு இந்த மங்கு வந்து அப்படியே ரெட் கலரில் மாறி வச்சுன்னு, உள்ளெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒயிட் கலரில் மாறி வச்சது. என்ன ரீசன் தெரில, மங்கு பயங்கர ஹீட், மங்கு ஃபுல்லாகவே வந்து அப்படியே ரெட் கலரில் மாறி, இந்த இடம் ஃபுல்லாக ஸ்மோக் எஃபெக்ட் பயங்கரமாக வந்துருச்சு. சரி ஓகே, அடுத்த லெவலாக வந்து 50 ரூபா ஃப்ளவர் பாட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு ஃபயர் பண்ணிவிட்டு மேலே தான் நம்ம வந்து மங்கு எப்படியே கவுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து ஃபயர் பண்ணிக்கிடலாம். ஃபயர் ஆயிடுச்சா? நாங்களையா? அச்சாச்சு, வா வெட்டி வந்து. ஒத்துருச்சு இந்த வாட்டி மங்கு எஸ்டா ஹோல்ஸ் வந்து போட்டுருச்சு. இதை வந்து நான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே வந்து வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கு பாருங்க. ஃபோர்த்து லெவலாக வந்து 80 ரூபா ஃப்ளவர் பாட்டை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஃப்ளவர் பாட்டை வச்சு டெஸ்ட் பண்ணோம், எந்தளவு ஹோல்ஸ் போட்டு சொல்லி நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து ஒரு மீடியமான பெரிய சைஸு, இது எந்த அளவுக்கு போட போகுதுன்னு தெரில. வாங்க, இப்போ வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குள்ளே வழக்கம் போல் வச்சு விட்டுட்டு ஃபயர் பண்ணிவிட்டு இப்படி மூட போகிறோம். இப்போ ஃபயர் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபயர் பண்ணியாச்சு. எங்கப்பா, எரியவே இல்லை, எரியுதா? என்ன, எல்லாம் முதிருச்சா? ஆ, பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு. வாவ், மங்கு மெலட்டாயிருக்கு. எதிர்பார்க்கல டேங்கப்பா.
இங்கே பாரு இப்படி அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பழுத்துருச்சு பாரு. பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாரு, இங்கே பாரு, பயங்கர ரெட் கலரில் மாறிடுச்சு. நம்மளுடைய எம்போரோ ஃப்ளவர் பாட்டு மங்கே வந்து பயங்கர ஹீட் ஆகிடுச்சு, பிடிக்கவே முடியல. ஒரு பேப்பர் வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்து 200 ஃப்ளவர் பாட்டு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து போட போதா, இல்லை இந்த சட்டியே வந்து உரிக்கிற போதான்னு தெரில. வாங்க கொளுத்தி பார்த்துடலாம். இதுக்குள்ளே வச்சுட்டு பத்துமா? ஓகே, ஹைட்டு கரெக்டாக இருக்குது, ஃபயர் பண்ணிக்கலாம். ஃபயர் ஆச்சு. ஓகே, வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், வேற லெவல். சரி, பயங்கர பவர் ப்ரோ. டே அப்பா, ஓகே ஸ்குவாட், ஃபைனலாக ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். பெருசாக ரிசல்ட் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு ஃப்ளவர் பாட்டு ரேட்டை பொறுத்து அதுக்குள்ளே ஃபியூல் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த சட்டிலெலாம் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து 20 ஃப்ளவர் பாட்டு வந்து நார்மலாக சின்ன சைஸில் வந்து சட்டிக்கு பெருசாக டேமேஜ் இல்லை, சின்ன ஹோல்ஸ் வந்து தான் போட்டிருக்கு. அடுத்து வந்து 40 ஃப்ளவர் பாட்டா, 40 ஃப்ளவர் பாட்டு சட்டி வந்து பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக கலர் மங்கிடுச்சு பார்த்தீங்கன்னு தெரியும், இந்த இடம் ப்ளூ கலரில் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ஹோல்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸில் ஹோல்ஸ் வந்து வந்து போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் வந்து 50 ஃப்ளவர் பாட்டு. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இதுக்கு ஒரு பெரிய சைஸில் வந்து ஹோல்ஸ் போட்டு சட்டி வந்து இன்னுமே பயங்கர ஹீட் ஆகி இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே ப்ளூ கலரில் மாறிடுச்சு பாருங்கள். அந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக ப்ளூவாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து 80 ஃப்ளவர் பாட்டு, பரவாயில்ல எவ்வளோ பெருசாக ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கு பாருங்கள். இன்னுமே இந்த இடமா ஹோல்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சும்மா தகன் மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பயங்கர ஹீட்டானது தான் இந்த சட்டி தான், ஃபுல்லாகவே ப்ளூவாக வந்து இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே ப்ளூ தான், பயங்கர ஹீட்டு. ஃபைனல் நம்மளுடைய 200 ஃப்ளவர் பாட் வந்து ஹோல்ஸ் வந்து சின்னமாக தான் போட்டிருக்கு. ரீசன் என்னென்னா பாதியிலே வந்து அந்த சட்டியை வந்து தூக்கி வீசிடுச்சு வெளியில், அதனால் வந்து ஹோல்ஸ் வந்து பெருசாக வந்து விழுவலை. ஆனால் உள்ளே வந்து பயங்கர டேமேஜ், இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே வந்து அதை கறிக்கிய ஒரு மாதிரி அது உள்ள உள்ள தகரெலாம் எடுத்துச்சுன்னா பழைய பார்க்கேன்னு பழசு உள்ள சட்டி மாதிரி இருக்குது. புதுசாக வாங்கிட்டு வந்தது இவ்வளோ தான், பெருசாக சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பெருசாக ஹோல்ஸ் போட்டதுன்னா அந்த 80 ஃப்ளவர் பாட்டு தான் ஓரளவு பெருசாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கு. சரி, ஓகே ஸ்குவாட், இதை பற்றி நீங்கள் என்ன உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணலாம்.